பெண்களுக்கு எதிரான பல குற்ற சம்பவங்களை டெய்லியுமே நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டோம், டிவியில பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படி டெல்லியில ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான இப்படி ஒரு பெண் கொலை செய்யப்பட்டது அப்படின்றது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் பயத்தையும் ஆச்சரியத்தையும் உருவாக்குச்சு. அப்படி அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, தன்னோட காதலனாலேயே அந்த பொண் வந்து கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த கிரைம் ஸ்டோரியை பத்தி தான் நம்மளோட சேனல்ல வந்து பேச போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட கிரைம் ஸ்டோரி சீரீஸ்ல இது வீடியோ நம்பர் 10. நம்மளோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஸ்ரத்தா வக்கர், 27 வயசான ஸ்ரத்தா வக்கர் பாத்தீங்கன்னா தன்னோட காதலனாலேயே கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்ரத்தா வக்கர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்தப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையனை டேட்டிங் ஆப் மூலமாக சந்திச்சு லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அவங்க அப்பாவுக்கு தெரிய வரவும் அவங்க அப்பா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதனால ஸ்ரத்தாவும் அஃப்தப்பும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு ரூம் எடுத்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல நல்லா போன அஃப்தப்போ அப்புறம் வந்து ஸ்ரத்தாவோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு நீடிக்கல. ரெண்டு பேரும் அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்லேயே இருந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடந்த அதாவது மே 18, அதாவது ஸ்ரத்தா கபூர் கொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்ரத்தாவுக்கும் அஃப்தப்புக்கும் பிரச்சனை அப்படின்றது உருவாயிருக்கு. அந்த பிரச்சனை எப்பவே அஃப்தப் ஸ்ரத்தாவை எப்படியாச்சும் நம்ம வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்காரு. இது வந்து ஸ்ரத்தாவுக்கு தெரியல. மே 18, 2022 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அஃப்தப்புக்கும் ஸ்ரத்தாவுக்கும் மறுபடியும் பிரச்சனைகள் அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சனை உருவான உடனே அஃப்தப் என்ன பண்ணியிருக்காருன்னா பிரச்சனையே தாண்டி ஸ்ரத்தாவை தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கார்ஃபை வச்சு கழுத்தை நெரிச்சிருக்காரு. இதனால மூச்சு தண்டி ஸ்ரத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கவே இறந்து போறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வருத்தப்படாத அஃப்தப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரம்போன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்டான் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை எடுத்து அவங்களோட உடம்பை 35 துண்டுகளாக துண்டிச்சிருக்காரு. இந்த ஒரு மிகப்பெரிய குளிரத்தை செஞ்ச அவர் கொஞ்சம் கூட ஒரு வருத்தமும் இல்லாமல் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்து அந்த பாடியை அதில் சேவும் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நிகழ்வு நடந்தது பார்த்தீங்கன்னா மே மாதம். ஆனால் அக்டோபர் மாதம்தான் அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதரிகள் வந்து அவங்களோட காண்டாக்ட் சரியாக இல்லாதனாலையும் அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்றதுனாலையும் ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களோட அப்பாவுக்கு அவங்க காணலை, அவங்கள பற்றின எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபரில் தான் போலீஸ் அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயம் அப்படின்றது தெரிய வருது. அஃப்தப் கிட்ட போலீஸ் போய் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரத்தாக்கும் தனக்கும் பிரச்சனை வந்துட்டதாகவும் அதனால ஸ்ரத்தா தன்னை விட்டு பிரிஞ்சு எப்பயோ போயிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அப்பயும் போலீஸ் வந்து விடாப்படியா அவரை திரும்ப கொஷின் பண்ணிட்டே இருந்ததுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் கொண்டு போயிட்டு அங்கங்கே அவர் எங்கெங்கெல்லாம் அவரை டிஸ்போஸ் பண்ணாரோ அந்த இடத்தெல்லாம் சுற்றி சுற்றியும் காமிக்கிறாரு. அங்கேருந்து பல அந்த உடல் பாகங்களை வந்து போலீஸார் வந்து கைப்பற்றுறாங்க. ஆனால் நிறைய உடல் பாகங்கள் அப்படின்றது கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தலை அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல. அவர் என்ன பண்ணார் அவர் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் விடையும் தெரியல. போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அஃப்தப்பை காவலை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அஃப்தப் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை வந்து கொலை செஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியெல்லாம் வந்து வீடை வந்து துர்நாற்றம் இல்லாமல் வச்சுக்கணும், அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டோம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத விசாரிச்சிருக்காராம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரத்தாவோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை அவரோட ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வாசனை வராமல் இருக்கணும், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பல அந்த சென்ட்டு, பர்ஃப்யூமு, டியோட்ரண்ட்டு இதெல்லாம் வந்து அதிக அளவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியும் வச்சுருந்துருக்காங்க. அஃப்தப் சொன்னதுலேயே ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு செஃப் அப்படின்னும் அதனால் அவங்களோட லிவரையும் அவங்களோட கிட்னியையும் பார்த்தீங்கன்னா துண்டு 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 அதாவது மின்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மின்ஸ் பண்ணி துண்டு துண்டாக ஒரு சின்ன சின்ன மைன்யூட் பீசஸாக வந்து இது பண்ணி அதை
அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டதாகவும் சொல்றாரு. அஃப்தப்பை அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பலவிதமான பலகட்ட விசாரணைகள் அப்படின்றது பண்றாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாவோட அந்த ஹெட் அப்படின்றதும் அவங்களோட அந்த ஃபோன் அவங்களோட ஃபோன் அப்படின்றதும் இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல அப்படின்றே சொல்லப்படுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அஃப்தப்புக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அஃப்தப் வந்து சைக்காட்ரிக்கலாக பல விஷயங்கள் காலாயிருக்காரு, அவர் வந்து மென்டலாக ஸ்டெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை நடந்ததுக்கப்புறமும் பல பெண்களை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவங்க கூட வந்து இருந்திருக்காரு அவரு. அதாவது அந்த பாடி வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கும் போதே பல பெண்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச அவரோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு மிகப்பெரிய ஷாக்குக்கே ஆளாயிருக்காங்களாம். அவங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டைம் அந்த டைம் வந்து வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காங்களாம். ஆனால் எந்த ஒரு தடையும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிருக்காங்க. பெண்கள் காதலிக்கிறதோ ஆனால் எந்த மாதிரி பர்சனை வந்து காதலிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரத்தாக்கு இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்குங்க. அவர் வந்து சைக்காலஜிக்கலாகவும் செக்ஷுவலாகவும் நிறைய விஷயத்தில் தன்னை வந்து அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது நிறையவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தும் பிரிஞ்சு போக மனசு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட இருந்திருக்காங்க. கடைசியில் அது அவங்க உயிரையே பறிச்சிச்சு. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது தப்பு இல்லை, அது நம்மளுக்கு செட் ஆகாது பிடிக்கல அப்படின்னா அதை விட்டு விலகி போகிறது தாங்க நல்லது. அதிலே இருந்தால் அதுக்கப்புறம் பல விதமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி தான் ஸ்ரத்தா பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரையே விட்டுருக்காங்க. நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த அஃப்தப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த கேஸை பற்றி கேள்விப்பட்டீங்களா, அப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து பதிவு பண்ணுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. எனக்கு புரியுது இது வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து வீடியோ இன்றைக்கி எடுத்துட்ருக்கேன். ரீசன்ட் பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருந்தனால உள்ளே வந்து எடுத்துகிட்ருக்கேன். மெயின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இன்னொரு க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.